எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளங்கோ பேசுகிறேன். சமய சிமச்சில் இன்றைக்கி சுவாரஸ்யமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி எப்படி கழுவுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டேய், தக்காளி கழுவுறதுலாம் ஒரு டாபிக் ஆடா அப்படின்னா, இது ஹைஜீன் ஃபேக்டர்ன்றதால தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தக்காளி எப்படி பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், இது ஒரு தக்காளி. இந்த தக்காளியோட ஷேப்பை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்குது இல்லையா, பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்குது, ஒரு பந்து மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கழுவி வைப்பாங்க. இல்லை உடனே சமையல் கூட என்ன பண்ணுவாங்க, டேப் வாட்டரில் போய்ட்டு அப்படியே கழுவுவாங்க, அவ்வளோதான். டேப் வாட்டரில் கழுவாங்க, இல்லைனா ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு வாஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் இதை வந்து ப்ராப்பராக வாஷ் ஆகுமா, ஒரு எமர்ஜென்சியில் நம்ம வாஷ் பண்ணும்போது மேலே சர்ஃபேஸில் வாஷ் ஆகாமல் கூட போயிடும். நீங்கள் ஒரு ஒரு டப்பா இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் வந்து இதை போட்டிங்கன்னா கூட தண்ணியை ஊற்றுனீங்கன்னா என்னாகும், தக்காளி வந்து அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகி வரும். ஏன்னா இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஏர் கேப்பும் இருக்கும், தக்காளிக்குள்ளே வந்து கொஞ்சம் காற்றும் அடைஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது ஃப்ளோட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் போய் அலசிங்கன்னா கூட அந்தளவுக்கு ப்ராப்பராக மேலே இருக்க சர்ஃபேஸோ இல்லை கீழே இருக்க சர்ஃபேஸோ க்ளீன் ஆகாது, அதோட பொசிஷனை பொறுத்து. அப்போ இதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவோட நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இது வந்து ஒரு கிராமத்திலிருந்து ஒரு விவசாயியோட உழைப்பில் வர ஒரு முக்கியமான விஷயம். இது வரும்போது ட்ராவல் ஆகி வர இடம் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு டவுன்லேருந்து அதுக்குள்ளே இருக்க கிராமத்திலேருந்து இது பஸ்ஸில் ஏறி டிராக்டரில் ஏறி அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையில் வந்து இறங்கி அந்த கடையிலேருந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து லோக்கல் மார்க்கெட்டிலேருந்து உங்கள் கையில் வரும் இல்லைங்களா. இல்லை ஒரு நல்ல ஒரு சூப்பரான கடையில் போயிட்டு நீங்கள் ரொம்ப ஹைஃபையான கடையில் வாங்கினீங்கன்னா கூட அதை வந்து க்ளீன் பண்ணுறது அவங்க வேலை கிடையாது, ஓகேங்களா. அதாவது தண்ணி போட்டுலாம் கழுவ மாட்டாங்க தண்ணி வச்சு. ஸோ வந்து அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேறு சகிதம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் தண்ணியில் கழுவும்போது என்ன பண்ணுவீங்க, கை வைக்கும்போது அந்த ஃபோர்ஸை என்ன பண்ணணும்னா அந்த மேலே இருக்கிற மண்ணும் சேரி அது மேலே அப்பிரும், அப்படியே மேலே பிசு பிசுன்னு அப்பிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கழுவிங்கன்னா ஓரளவு தான் போகும், ஃபுல்லாக போகாது, புரியுதுங்களா. அப்போ யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் நீங்கள் கழுவணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபுல்லாக வந்து ஒரு வாஷிங் மிஷின்குள்ளே போட்டால் எப்படி க்ளீன் ஆகும், வாஷிங் மிஷினில் போட்டால் என்ன அவங்க தண்ணியே ஃபுல்லாக சுற்றி அடித்து அப்படி க்ளீன் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து இதை க்ரியேட் பண்ணணும். நீங்கள் விரலை வச்சு நீங்கள் கையை வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா கையில் திருப்பி இதில் இருக்கிறத ஒட்டி விட்டு திருப்பி நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி இதை வாஷ் பண்ணும்போது திருப்பி அதில் பூசிடுவீங்க. இப்போ அதை வந்து என்ன பண்ணணும்னா, எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஒரு டப்பா. இந்த டப்பா வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இந்த டப்பா வந்து உங்களோட சைஸ்க்கு வாங்கிங்க, என்ன மாதிரி வேணுமோன்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு மூணு தக்காளி நாலு தக்காளி போடுறேன்னா இதுக்குள்ள போட்டுருவேன். போட்டுட்டு இதில் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஷேக் பண்ணி எப்படி வந்து இது க்ளீன் ஆக போகுது அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தண்ணியில் வந்து தக்காளியை ட்ராப் பண்ணுறோம். நீங்கள் அது உள்ளே விழும்போதே பார்க்கலாம், தக்காளி வந்து நல்லா பவுன்ஸ் ஆகுது. இன்னும் ரெண்டு தக்காளி போட போகிறோம். இந்த ஒரு வாஷிங்க்கு நான் மூணு தக்காளி யூஸ் பண்ணுறேன். இந்த தண்ணியை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி ஃபில் ஆகு, தண்ணிக்குள்ளே இந்த தக்காளி போய் முழுகுதுன்றதா தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து இதோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பயங்கரமாக அஜிடேட் பண்ண போகிறோம். ஒரு வாஷிங் மிஷினில் துணியை போட்டு நீங்கள் துவைச்சிங்கன்னா என்ன எஃபெக்ட் வருமோ அதே மாதிரி எஃபெக்டை இது மூலமாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ட்ரம் மாதிரி இந்த ஒரு டப்பா ஆக்ட் பண்ண போகுது. இது நீங்கள் டோட்டலாக டைம் பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ்லேயே கழுவிடும், ரொம்ப தரோவாக கழுவிடும். நீங்கள் ஃபில் பண்ணும்போது முழுக்க முழுக்க தண்ணி ஊற்றாதீங்க. நான் இதை வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக இவ்வளோ தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாதிக்கும் கம்மியாக நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கூட போதும், நல்லா வாஷ் ஆகும். நிறைய தண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்குமான்ட்டு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து எப்படி தக்காளி வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி பாஸ் ஆகிட்டு ஃப்ளஷ் பண்ணுதுன்னு பாருங்கள் தக்காளியை தண்ணி. ஸோ வந்து இது வந்து ஸ்லோ மோஷன்ன்றதால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக ஒரு ஒரு டைமும் ஒரு மூணு ஆக்ஷன் தான் பண்ணியிருப்பேன், மூணுமே வந்து ஒரு மூணு செகண்ட் தான் இருந்திருக்கும். ஸோ 10 seconds உங்களுக்கு வந்து ஒரு மூணு தக்காளி நாலு தக்காளியை நீங்கள் உள்ளே போட்டு வாஷ் பண்ண முடியும் மீடியம் சைஸை. ஸோ இப்படி வாஷ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த டர்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகி டைல்யூட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திறந்துட்டு அப்புறம் கூட செகண்ட் வாஷ் கூட நீங்கள் பண்ணலாம். இது மூலமாக உங்களுக்கு தரோவாக தக்காளி வந்து கிளியர் ஆகிடும், க்ளீன் ஆகிடும். இது வந்து வெறும் நம்ம தக்காளிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்குது நீங்கள் வாஷ் பண்ணணும், ரின்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் போட்டு ரின்ஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவு. நீங்கள் பாட்டில் எப்படி வாஷ் ஆகுதோ அதே மாதிரி உள்ளே எது போட்டாலும் வாஷ் ஆகிடுது, ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற அந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் லீக் ஆகிற மாதிரி டப்பா, அது கவர் அவ்வளோ சரியாக க்ளோஸ் ஆகலை. ஸோ நீங்கள் வாங்கும் போது யூஸ் பண்ணுற டப்பா, வீட்டிலே இருக்கிற டப்பா கூட தண்ணி எதுவும் லீக் ஆகாத ஒரு டப்பா வாங்க எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ரிசல்ட்ஸு. கையிலலாம் வந்து ஸ்பில் ஆகாது.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்கிட்டேன், நீங்கள் உள்ளே பாருங்கள் முன்னாடி இருந்த வாட்டரோட டர்பிடிட்டி அது எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்கு. மங்கலாக இல்லை, முதல் கிளியராக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் மங்கலாகிடுச்சு. அது காரணம் அது அதில் இருக்கிற அந்த டர்ட் எல்லாமே வந்து வாட்டரில் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாட்டர் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணி ஊற்றிட்டு திருப்பியும் நீங்கள் தண்ணியை உள்ளே ஊற்றி குளுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா க்ளீனாகிடும். அந்த தக்காளியோ இல்லை நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ரொம்ப கிளியராகிடும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் இதை வாஷிங்கில். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் வாட்டரில் வந்து ஒரு தக்காளியை கழுவுறீங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டு போட்டு கழுவுறீங்கன்னா இந்த மாதிரி மூணு மடங்கு நீங்கள் தண்ணியை வந்து டேப் வாட்டர் ஃப்ளோயிங் வாட்டரில் போயிடும். நம்மளுக்கு தெரியாது, நம்ம பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். அவசர அவசரமாக ஒரு ஒரு தக்காளியெல்லாம் கழுவுறீங்க, ஒரு வெஜிடபிள்ஸை கழுவுறீங்கன்னா உங்களை அறியாமையே என்ன பண்ணுவீங்கன்னா டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தான் நான் நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். ஆக்சுவலாக இந்த டப்பில் வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஊற்றினாலும் போதும், நல்லா சூப்பராக கழுவிடும். 4-5 தக்காளியை போட்டு ஒரே டைம் நீங்கள் கழுவ முடியும், ஓகேவா? அதனால் வாட்டர் சேவிங் அப்படின்றதும் வந்து இதில் ரொம்ப சூப்பராக நடக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். என்னங்க வீடியோ பார்த்தாச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.